அழகாய் சிந்துவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜரி கம்பெனா அப்படின்னா என்ன அதை தான் பார்க்க போகிறோம். சப்ஜரி கம்பெனிக்கும் கோல்டன் கம்பெனிக்கும் சில பேர் குழப்பறாங்க சரிங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து வெறும் சப்ஜரி கம்பெனி மட்டும் பார்ப்போம் சரிங்களா. ஸோ சப்ஜரி கம்பெனி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சன் மை ஓகேங்களா, சன் மீன்ஸ் ஒரு மகன் மை, கோல்டன் கம்பெனின்றது தாய் மை சரிங்களா, அதாவது தாய்மை ஓகேவா, அதாவது அம்மா சரிங்களா. கோல்டன் கம்பெனி அப்படின்னா அம்மா நான் வச்சுக்கோங்க ஓகேவா. சப்ஜரி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மகன் இல்லைனா மகள் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க சரிங்களா, அவங்களுக்கு கீழே குழந்தை ஓகேவா. என்ன அப்படின்னா இப்போ கோல்டன் கம்பெனி வந்து 100% இது ஒரு கம்பெனி, ஏன்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்குவோம், பின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஏ கம்பெனி வந்து பி கம்பெனி ஷேரை வந்து அதாவது 100% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு ஏ கம்பெனி அப்படின்னா அப்போது இது வந்து சப்ஜரி, ஹோலி ஓன்டு சப்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுவே ஏ கம்பெனி வந்து பி கம்பெனியோட லெஸ் தென் 100 and more than 50% ஓகேங்களா, அந்த போட்டுக்கோங்க லெஸ் தென் 100% பட் மோர் தென் 50 அப்படி வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. இந்த கம்பெனி வந்து இந்த கம்பெனியோட ஷேரை வந்து 100 கீழேயும் 50 மேலேயும் ஷேரை வந்து வாங்கி வச்சுருக்கு ஏ கம்பெனி பியோட ஷேர் அப்படின்னா அப்போது பார்ட்லி ஓன்டு சப்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இதை மெயின் மெயின் கான்செப்ட், ஓலி ஒன்று சப்ஜெக்ட்னா 100% பார்ட்லி ஒன்று சப்ஜெக்ட்னா அதாவது 100 கீழே பட் 50 மேலே ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள், இந்த சப்ஜரி கம்பெனி கேன் நாட் பி ஏ ஸ்மால் கம்பெனி ப்ரொவிஷன் டூ செக்ஷன் 285. இது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜரி கம்பெனி வந்து ஸ்மால் கம்பெனியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன் வந்து சப்ஜரி கம்பெனி வந்து ஸ்மால் கம்பெனியாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டன் கம்பெனி பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தா கோல்டன் கம்பெனி இப்போது பில்கேட்ஸோட மகன் வந்து ஏழைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? மேபி பில்கேட்ஸ்னு சிவருக்கு தெரியாது, மேபி அம்பானி வச்சுக்கோங்க, நம்ம இந்தியாவோட முதல் பணக்காரர் அம்பானி சரிங்களா, அவரோட மகன் ஏழைன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்போ யாராச்சும் வந்து அம்பானியோட மகன் ஏழையாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போது கோல்டன் கம்பெனியோட சப்ஜரி கம்பெனி வந்து நம்ம வந்து ஸ்மால் கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இது கோல்டன் கம்பெனி மீன்ஸ் இப்போ டாடா கம்பெனி அப்புறம் நிறைய ரிலையன்ஸ் கம்பெனி வந்து கோல்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு சப்ஜரி கம்பெனியை போய் நம்ம வந்து ஸ்மால் கம்பெனின்னு சொல்ல முடியாது. போய் கெஸ் பண்ணி பாருங்கள், அப்புறம் வந்து நான் வந்து அப்பா மகன் சொல்ல என்ன காரணம்னா அம்பானியோட மகன் வந்து ஏழைன்னு சொன்னால் நம்ப முடியாது. அதே மாதிரி கோல்டன் கம்பெனி சப்ஜரி கம்பெனி வந்து நம்ம வந்து ஸ்மால் கம்பெனின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா. ஸோ அதை தான் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக் கம்பெனியோட சப்ஜரி கம்பெனி எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனியாக சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போது ஒரு ஏன்ற கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக இருக்குது சரிங்களா, அப்போது பின்ற கம்பெனியோட ஷேரை வந்து ஏ கம்பெனி வாங்கி வச்சுருக்கு அப்படின்னா அப்போது பி கம்பெனி நம்ம எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் கம்பெனி தான் சொல்லுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஏ வந்து கவர்மெண்ட் கம்பெனி, கவர்மெண்ட் கம்பெனி சரிங்களா, ஏ வந்து கவர்மெண்ட் கம்பெனி. பி கம்பெனியோட ஷேரை வந்து ஏ கம்பெனி வாங்கி வச்சுருந்துச்சு அப்படின்னா அப்போ பி கம்பெனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சப்ஜெக்ட் தான் சொல்லுவாங்க சரிங்களா. பி கம்பெனி இஸ் ஆல்சோ கவர்மெண்ட் கம்பெனி ஓகேங்களா. ஸோ பப்ளிக் கம்பெனியோட ஷேரை பி வாங்கி வச்சுருந்தா அவங்க பி கம்பெனியும் பப்ளிக் கம்பெனி சொல்லுவோம். அதே மாதிரி ஏவோட அதாவது கவர்மெண்ட் கம்பெனி பி கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சுருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வந்து கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம் ஓகேவா. அப்புறம் இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா சப்ஜரி கம்பெனிஸ் ரிலேட்டட் சார் ரிலேட்டட் பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன் ரிலேட்டட் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரிலேட்டட் பார்ட்டி ரிலேட்டட்னா யார், இப்போ ரிலேட்டிவ்னு சொல்லுவோம், இப்போது நம்மளோட பெரியமா பையன் பெரியமா பொண்ணு இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லுவோம் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதே மாதிரியா சப்ஜரி கம்பெனி வந்து ரிலேட்டிவ் சொல்லுவோம். இப்போ கோல்டன் கம்பெனி வந்து சப்ஜரி கம்பெனியை ஒரு ரிலேட்டிவ் தான் சொல்லுவாங்க. ஏன் ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க, ஏன்னா இவங்க வாங்கி வச்சிருக்காங்க 100% ஷேர். ஸோ சப்ஜரி கம்பெனி ஆல்சோ ரிலேட்டிவ் கம்பெனி சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் கம்பெனினா என்ன, ரிலேட்டிவ் பார்ட்டி ட்ரான்ஸ்ஷன் சொல்லிட்டு செக்ஷன் 188 வந்து சொல்லுவோம் சரிங்களா. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும்போது ஸ்பெஷல் ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ட்ரான்ஸ்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய ஒரு ரெஸ்ட்ரிஷன்ஸும் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால இவங்க ரிலேட்டிவ் ரிலேட்டிவ் ட்ரான்ஸ்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மெயின் கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ நான் வச்சுக்கோங்க. அப்புறம் மிக முக்கியமான என்ன அப்படின் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டன் கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் வந்து சப்ஜரி கம்பெனியோட அந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து வாங்கி அசஸ் பண்ண முடியும். இப்போ ஆடிட்டர்ஸ் ஆஃப் த கோல்டன் கம்பெனி கேன் அசஸ் த ரெக்கார்ட் ஆஃப் சப்ஜரி கம்பெனி. அதாவது இந்த கோல்டன் கம்பெனியோட ஆடிட்டர்ஸ் இருப்பார்ல, அவர் வந்து இந்த சப்ஜரி கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை வாங்கி செக் பண்ண முடியும். ஏன் கன்சோலேஷன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம மர்சூசன் தயாரிப்பாங்க சரிங்களா இந்த ஆடிட்டர்ஸ் ஓகேங்களா. அப்போது அதுக்கு தேவைப்படும் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஓகேவா. அப்போவும் இந்த ஆடிட்டர்ஸ் வந்து இவங்ககிட்ட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கி செக் பண்ணிக்கலாம், அந்த உரிமை இருக்குது உங்களுக்கு ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து சப்ஜரி கம்பெனி பற்றி ஒரு கிளியராக உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்கள், இன்னும் நம்ம டீப்பாக நல்ல ஒரு ஸ்லைடு போட்டு நல்லா சூப்பராக சொல்லித்தரேன் ஓகேவா.